ஆயிரம் பேர் கேட்கிறேன்னு ஒரு செய்தி, அந்த செய்தி என்னை ஆசீர்வதிக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன தெரியுமா, ஆயிரம் பேருக்கு இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதம் தெரியுதுல்ல, தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆயிரம் பேர் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. என்ன தெரியுமா, இந்த செய்தியை உலகமெங்கிலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ராஜாவா எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கோடிகளை கொடுத்த மட்டும் ராஜா கிடையாது, நான் ஒரு 1000 ரூபா வச்சு நேரத்தில் 100 ரூபா கொடுத்தா நான் ராஜா தான். கைத்தனுக்கு கொடுத்து ஆமேன். தேவன் திரும்ப ஒரு லைட்டை தொட்டுட்டு போறேன், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னபோது மனதில் ஏற்கனவே வெளிச்சம் இருந்தது. மனுஷனை படைப்போம் என்று சொன்னபோது ஏற்கனவே மனதில் என்ன இருந்தது, மனிதன் இருந்தான், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இருந்தான். ஸோ எதுவுமே விசிபிள் வேர்ல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இன்விசிபிள் வேர்ல்டில் இருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் ஒரு ராஜா, என்ன சொல்லுவேன், நான் ஒரு ராஜா, வேதம் என்னை ராஜா என்று சொல்லுகிறது. நேற்று பரமேஷ் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பிரீஸ்ட் நெவர் பில்ட் டெம்பிள்ஸ், கிங்ஸ் ஓன்லி பில்ட் த டெம்பிள்ஸ். பைபிளில் பாருங்க, ஆசாரியர்கள் ஆலயத்தை கட்டவே இல்லை சார், ஆசாரியர்கள் பிரசங்கம் தான் பண்ணினார்கள், ராஜாக்கள் தான் ஆலயத்தை கட்டினார்கள். பயங்கரமான வார்த்தை, இடியா தாக்குச்சு என்ன. இன்றைக்கும் ஆசாரியர்கள் ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் அழைக்கல, ஆசாரியர்களை பிரசங்கிப்பதற்கு அழைக்கிறார், ஆனால் ராஜாக்களைத்தான் ராஜ்யத்தை கட்ட அழைக்கிறார். ஆகவே தேவனுடைய பழைய ஏற்பாட்டில் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் ராஜ்யம். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் ஆலயத்தை கட்டினார்கள், புதிய ஏற்பாட்டில் ராஜாக்கள் தான் ராஜ்யத்தை கட்டுகிறார்கள். நீங்களும் நானும் இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் ராஜா என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை ஆசாரியன் கட்டக்கூடாது, ராஜாக்கள் தான் கட்ட வேண்டும். நீ 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளா இருக்கலாம், இல்ல 1000 லட்சம் சம்பாதிக்கிறவனா இருக்கலாம், இல்ல கோடிகள் சம்பாதிக்கிற ஆளா இருக்கலாம், அவன் பெரிய ராஜானா, நீ சின்ன ராஜா. பைபிள்ல ஆலயத்தை கட்டினவன் எல்லாருமே ராஜாக்கள். அவர் ஆலயத்தை கட்டுறக்க பொக்கிஷால என்ன செய்தார்கள், திறந்தார்கள். இன்னைக்கு நான் பர்ஸை திறக்கிறேன் அப்படின்னா, காணிக்க பிறகு திறக்கிறேன்னா, ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ராஜாவாகி நான் என் பொக்கிஷாலையை திறக்கிறேன் என்று அர்த்தம். டக்குனே மைண்டுக்குள்ளே வந்துச்சு, எஸ்ரா ஆலயத்தை கட்டினான்ல, நெகையும் இவங்களாம் ஆசிரியம் தானே எஸ்ராலாம், அவன் ஆலயத்தை கட்டலையா, கத்தர் சொன்னார். அவன் டிசைனை மட்டும்தான் சொன்னான், டப்பெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ராஜாக்களாகிய நீங்கள் தான் கட்ட வேண்டும். யூ ஆர் கனெக்டட் வித் த கிங்டம் ஆஃப் காட். You must stretch out your hand to join, to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும், இணைக்க வேண்டும், நம்முடைய பொக்கிஷசாலையை திறக்க வேண்டும். ஏனென்றால் ஆசாரியர்கள் பிரசங்கிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ராஜாக்கள் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு ராஜா, நான் கொடுக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னை தேவன் அழைத்திருக்கிறார். ஓ ராபாலாஷா, இந்த வார்த்தை அவரின் இடத்தில் பேசும்போது என்னை வேறொரு மண்டலத்துக்குள் கொண்டு சென்றது. ஏதோ உங்க கஷ்டத்திலையும் பார்த்து நீங்க ஊழியத்துக்கு அந்த அந்த மைண்டே மாறுது. உங்க கஷ்டத்துல நீங்க பார்த்து ஊழியத்துக்கு ஏதாவது செய்யுங்க, இயேசு நாமத்துல வெளியே போயிரு, ஏரியாவுக்குள்ள இடமே கிடையாது. நீயும் நானும் ராஜாவா இருக்கிறோம். தேவன் ஆலயங்களை கட்டக்கூடிய பொறுப்பை ராஜாக்களிடமே கொடுக்கிறார். இந்த இடத்துல வந்து ஒரு 200 ரூபா உட்காந்துருக்கீங்களா, 200 ராஜாக்கள் உட்கார்ந்துருக்கு என்று சொல்கிறேன். இந்த வார்த்தையை ஒரு 1000 பேர் கேட்கிறாங்களா, 1000 ராஜாக்கள் கேட்டுக்கொண்டிருக்க சொல்கிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யம், ஒவ்வொரு ராஜாவும் அந்த ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்கு தன்னை இணைக்க வேண்டும். ஆயிரம் பேர் கேட்கிறேன்னு ஒரு செய்தி, அந்த செய்தி என்னை ஆசீர்வதிக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்ன தெரியுமா, 1000 பேருக்கு இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதம் தெரியுதுல, தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 1000 பேர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. என்ன தெரியுமா, இந்த செய்தியை உலகமெங்கிலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ராஜாவா எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்.
கோடிகளை கொடுத்தா மட்டும் ராஜா கிடையாது. நான் ஒரு 1000 ரூபா வச்ச நேரத்தில் 100 ரூபா கொடுத்தா நான் ராஜா தான். கைத்தட்டு கொடுத்து ஆமென் ஆமென் ஆமென். அதான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பணம்லாம் வந்து ராஜா ஆகணும் அப்படின்னா ஒருவேளை 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஆனால் கொடுக்கறதுல ராஜா ஆகணும்னா இன்னைக்கு நைட் என்ன ஆயிடலாம். ஹல்லேலூயா.